கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணிகிட்டே வரோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு உத்பவ் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அடுத்தது COP28 பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு உத்பவ பார்த்துருவோம். உத்பவ திட்டம்னா என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட நோக்கத்தை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். என்னன்னா ஒன்றும் கிடையாது, இந்தியாவோட அந்த பழங்கால இராணுவ உக்திகள் எல்லாம் படித்து அதை எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிக்கிறது, ஒரு ரிவைவ் பண்ணுறது தான் வந்து இந்த திட்டத்தோட நோக்கமாக இருக்குது. இந்த திட்டம் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய இராணுவமும் இந்திய ஐக்கிய சேவை நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த திட்டத்தை வந்து பண்ண போகிறாங்க. இந்த திட்டம் வந்து நேற்று வந்து தொடங்கியிருக்கும் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படிங்கிறது நேற்று ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவின் பாரம்பரிய போர்க்கலைகள் ராஜதந்திரங்களை எதிர்காலத்துக்கு ஏற்றவாறு பயன்படுத்துவதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். அதாவது ஏன்ஷியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸை மாடர்ன் டைம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிவைவ் பண்ண போகிறாங்க, அதுதான் இந்த திட்டம். ஸோ அந்த மாதிரி ஏன்ஷியன்ட் ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பழங்கால போர்கள் பழங்கால மன்னர்கள் அவங்கள பற்றிலாம் ஒரு ரிசர்ச் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, அதை தான் இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் நாட்டின் இராணுவ வரலாறு மற்றும் புதைந்திருக்கும் பல்வேறு உத்திசார் சிந்தனைகளை ஆராய்ச்சி செய்யவும் துறைசார் அறிஞர்கள் மூலம் விவாதங்கள் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஸோ நமக்கு ஏன்ஷியன் ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியை ஃபஸ்ட்டு நல்லா படிக்கணும். அதில் என்ன மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு காலத்துலேயும் மன்னர்கள் வந்து அவங்க போர் யுக்திகளை வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டே வந்தாங்க அப்படிங்கிறத படித்தாதான், கடந்த காலத்தை படித்தாதான் எதிர்காலத்தை அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வர்றப்போ அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதான் இதோட நோக்கம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் இதில் பண்ண போகிறாங்க. இந்த திட்டத்தில் இந்திய இராணுவத்தோட ஒரு ப்ராஜெக்டாக வந்து இருக்குது. நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் உத்பவ் அப்படிங்கிறது யாரும் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்பிளுக்கு குரூப் டூவில் ஒரு 6 மார்க்காக இந்த ப்ராஜெக்ட் உத்பவ பற்றி நம்மளே எழுத சொல்லலாம் சரிங்களா. ஸோ அதுதான் இந்த நியூஸோட சிக்னிஃபிகன்ஸ். ப்ராஜெக்ட் உத்பவ் இந்திய இராணுவம் வந்து நமக்கு பண்ணுறாங்க. அடுத்த நியூஸை பார்த்துருவோம். COP28. இந்த காப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது வருஷம் நமக்கு நடக்கக்கூடிய ஒன்று தான். இது எதை பற்றி மேஜராக பேசும் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் அது ரிலேட்டடான கான்செப்டை பற்றி பேசுகிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. இந்த COP28 அப்படிங்கிறது இந்த வருஷம் எங்கே நடக்க போகுது அப்படின்னா, துபாய் ஐக்கிய அரபு நாடுகளில் வந்து நடக்க போகுது. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐநாவோட காலநிலை மாற்ற மாநாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த காப் அப்படிங்கிற விஷயத்தை இயர்லி வந்து நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த வருஷம் வந்து துபாய், அதாவது ஐக்கிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய துபாயில் நடக்கும்போது, இப்போ போன வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷரம் எல் ஷேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஈஜிப்டில் இருக்கக்கூடிய, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஷரம் எல் ஷேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தான் வந்து நடந்துச்சு சரிங்களா. ஸோ இந்த காப் மாநாடு நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக இந்த காப் மாநாடு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இம்பாக்டை வந்து பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்வாதாரத்துலேயும் சரி எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்திட்டு வருதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே தான் வரோம். ஸோ அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, சில கட்டமைப்புகள் தேவை, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவை, அதெல்லாம் நாடுகள் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வருஷம் இந்த காப் அப்படிங்கிறது நடக்குது. வருஷம் எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக இதுவரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அடுத்த வருஷம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், லாங் டேர்மாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து விவாதிச்சுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி இந்த கான்ஃபரன்ஸில் சரிங்களா. ஸோ இதுதான் இதோட முக்கியத்துவமாக இருக்குது. எர்த்த பாதுகாக்கிறதுல இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது பெரும் பங்கை வந்து சரிங்களா. சோ இந்த மாதிரி இவ்வளவு சிக்னிபிகண்டா இருக்கக்கூடிய இந்த காப்ல முக்கியமான மாநாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, COP21, அதாவது அங்கே வந்து பாரிஸ் டீல் அப்படிங்கிறது ஒன்று சைன் பண்ணியிருப்பாங்க. COP21 2015 வந்து நடந்திருக்கும் நமக்கு பாரிஸில். அங்கே வந்து பாரிஸ் கிளைமேட் அக்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாரிஸ் ஒப்பந்தம்னு தமிழில் சொல்லுவாங்க, இந்த பாரிஸ் கிளைமேட் டீல் அப்படிங்கிறத சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த டீலை சைன் பண்ணதன் மூலயமா என்னன்னா, இந்த கார்பன் வெளியேற்றத்தை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அந்த மாதிரியான டார்கெட்ஸ்லாம் வந்து இந்த பாரிஸ் டீலில் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாரிஸ் டீலில் சொல்லப்பட்ட அந்த டார்கெட்டை நோக்கி தான் எல்லா நாடுகளும் பயணிக்க தொடங்கியிருக்காங்க. ஸோ இந்தியாவும் அதை நோக்கி தான் பயணிக்க தொடங்கியிருக்கு. இந்த டீலில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் ஜீரோ கார்பன் எமிஷன். நம்ம நெட் ஜீரோனா என்னன்னு ஆல்ரெடி பார்த்துருப்போம். கார்பனை எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம், கார்பனை எவ்வளோ அட்மாஸ்பியர்லேருந்து நம்ம மறுபடியும் வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த நெட் ஜீரோ அப்படிங்கிறது. ஸோ அந்த நெட் ஜீரோ அப்படிங்கிறது
2050க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறத இந்த மாநாட்டில் பெருசா பேசியிருப்பாங்க சரிங்களா. அதனாலதான் அது ஒரு முக்கியமான மாநாடா பார்க்கப்படுது. COP21 அப்படிங்கிறது 2015 பாரிஸ்ல நடந்துச்சு. நம்ம கிளைமேட் சேஞ்ச் பத்தி ஒரு க்வெஸ்சன் எழுதுறோம் அப்படின்னா இந்த COP21 மென்ஷன் பண்ணாம எங்கேயுமே எழுத முடியாது சரிங்களா. ஏன்னா இதுல போடப்பட்ட டார்கெட்ஸ் தான், அந்த டார்கெட்ஸை நோக்கி தான் நம்ம எல்லா நாடுகளுமே பயணிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான காப் பார்த்தீங்கன்னா COP27. இந்த COP27 ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, COP21 ஒரு டார்கெட்டை கொடுத்துட்டாங்க. அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணோம்னா சில டெவலப்டு கண்ட்ரிஸ் கிட்ட பணம் இருக்கு, அவங்க பண்ணிடுவாங்க. ஆனால் டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு நிதி அப்படிங்கிறது தேவைப்படும் சரிங்களா. அதை தான் நம்ம அன்றைக்கி பார்த்துருந்தோம். கிளைமேட் ஃபண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். கிளைமேட் ஜஸ்டிஸ், கிளைமேட் ஃபண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெவலப்டு நேஷன்ஸ்லாம் டெவலப்பிங் நேஷன்ஸ்க்கு வந்து ஒரு உதவி, பண உதவியை பண்ணித்தரணும் அப்படிங்கிறது அது 2015 சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தாலும் COP27 தான் அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எல்லா நாடுகளும் ஒத்துக்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து, யாரெல்லாம் எவ்வளோ ஃபண்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து போன வருஷம் தான் கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இன்னும் முழுமையாக ஃபைனலைஸ் ஆகலை, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த COP27 தான். அதனால தான் இங்கே காலநிலை நிதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த கிளைமேட் ஃபண்டிங்கில் எல்லா நாடுகளும் அக்ரிமெண்ட்டு கிட்ட வந்தது இந்த COP27 தான். இந்த அக்ரிமெண்ட்டு போட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபண்டிங் அப்படிங்கிறது யாரெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லா நாடுகளும் அடுத்தடுத்து அவங்களோட இலக்குகளை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்தியா இந்த மாதிரி ஏதாவது இலக்குகள் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வச்சிருக்காங்க. பஞ்சாமிர்த் அப்படிங்கிறத COP26 அதாவது கிளாஸ்கோவில் நடந்த, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கிளாஸ்கோவில் இந்த ஒரு டார்கெட்டை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருப்பார். பஞ்சாமிர்த் அப்படிங்கிற இந்த ஒரு டார்கெட்டை, இதில் தான் இந்தியா அப்படிங்கிற நாடு 2070 இந்த நெட் ஜீரோ அப்படிங்கிற விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸை இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்துட்டு வந்திருப்பார். ஸோ உலக நாடுகள்லாம் 2050 வச்சுருக்காங்க, நம்ம 2070 நாங்கள் இந்த நெட் ஜீரோவை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னது COP26 கிளாஸ்கோவில் தான். இது இந்தியாவோட ஒன் ஆஃப் த கமிட்மெண்ட்ஸாக வந்து இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில். ஸோ அப்போ இந்த நெட் ஜீரோவை 2070 நாங்கள் அச்சீவ் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லிட்டோம், உலக லெவலில் சொல்லிட்டோம் இந்த மாதிரி 2070 பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அதை நோக்கி ஏதாவது பயணிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தேவைப்படும் இல்லையா. அதுதான் இந்த LTLEDS அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால குறைந்த உமிழ்வு மேம்பாட்டு உத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கிலீஷில் லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், லாங் டேர்ம் அதுதான் எல்டின்னு சொல்கிறோம், லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. இந்த LTLEDS மூலயமா நம்ம அந்த பஞ்சாமிர்த் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் காப் நடந்துச்சு, முக்கியமான காப் மாநாடுகள் என்ன, இந்த COP28 என்ன வரும், எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த COP28 அப்படிங்கிறது நடக்க போகுது, நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். குறிப்பாக இந்த கிளைமேட் ஃபண்டிங்னு பேசணும் இல்லையா, இதில் ஒரு அக்ரிமெண்ட்டை எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ என்ன வரும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இந்த ரெண்டு தான் முக்கியமான ஒரு ஆர்டிகல்ஸாக இருந்துச்சு. நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.